Hey everyone, welcome, welcome to Happy Snacking. இனிக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான புளியோதரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்க இன்னும் நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல புளியோதரைக்கு புளி ஊற வச்சிடலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கேன். தேவையான அளவு தண்ணி, கொஞ்சமா உப்பு. இது ரெண்டத்தையும் சேர்த்து அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். அப்பதான் நம்ம அதுல இருந்து ஜூஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது ஊறிட்டே இருக்கிறதுக்குள்ள நம்ம பொடி ரெடி பண்ணிடலாம். பொடி ரெடி பண்றதுக்கு ஒரு பானை மிதமான தீல வச்சுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு, அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு, ஒரு டீஸ்பூன் தனியா, கால் டீஸ்பூன் வெந்தயம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, ரெண்டு காஞ்ச மிளகாய். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வறுக்கணும். அதுல இருந்து நல்ல ஒரு வாசம் வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் மிதமான தீல வறுத்துட்டே இருங்க. இதுல ஒரு பொருள் கரைஞ்சிட்டா கூட புளியோதரை ரொம்ப கசக்க ஆரம்பிச்சிரும். அதனால மிதமான தீல பொறுமையா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த பொடியை நீங்க கூடுதலா பண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாம். எப்பப்ப செய்றீங்களோ அப்பெல்லாம் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பொடி வந்து ஒரு மாசம் வரைக்கும் கெடாம நல்லாவே இருக்கும். முக்கியமா இதுல தண்ணி படக்கூடாது. அதே மாதிரி நல்ல ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னர்ல போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, நிறம் மாறி நல்ல வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டோவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சு பொடிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து புளிக்காய்ச்சல் செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு மிதமான தீல நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். ஓரளவுக்கு கலர் மாறிடுச்சு. இப்போ 6 முந்திரிய உடைச்சு சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை கொஞ்சம் வறுப்பட லேட் ஆகும்ன்றதுனால நான் அதை முதலே சேர்த்துட்டேன். இது வந்து நம்ம எப்ப சாதம் கலர்றோமோ அந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கலாம். அப்பதான் நல்லா கிரன்ச்சியா இருக்கும். புளியோட நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வெந்தா மாதிரி ஆயிடும்ல, அதனால கடைசியா சேர்த்துக்கலாம். வறுந்துருச்சு, எடுத்து வச்சிடலாம். அடுத்து 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலை பருப்பு, 1 பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை, 1 காஞ்ச மிளகாய். இதெல்லாம் நல்லா தாளிச்சுக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அது நல்ல கலர் கொடுக்கும் நமக்கு. அதையும் சேர்த்து மிதமான தீல வறுத்துக்கோங்க. ஹைல வச்சீங்கன்னா கரிஞ்சிரும். இப்போ நம்ம ஊற வச்சிருக்க புளியில இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதுல சேர்த்துடலாம். புளிய நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அதோட திப்பி இல்லாம பாத்துக்கோங்க. அப்பதான் சாதம் கலர்றப்போ நல்லா இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கறதுனால அந்த புளிப்பு காரமோட சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய சேர்க்கல, கொஞ்சம் தானே சேர்க்கிறோம், அதனால இந்த இனிப்பு தன்மை வந்து ரொம்ப எல்லாம் உங்களுக்கு இருக்காது. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு லிட் க்ளோஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் விட்டுருங்க. இது வந்து நிறைய தண்ணி சேர்த்துட்டோம்னு பார்க்காதீங்க. அப்பதான் புளி வெந்து வரும். இல்லனா திக்கா இருந்துச்சுன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஓபன் பண்ணி பார்த்தறலாம். பாருங்க, நல்லா வெந்து வந்துருச்சு. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்க மசாலாவை சேர்த்தரலாம். நான் இங்க 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி செஞ்சிருந்தேன். அது மொத்தமா சேர்த்துட்டேன். உங்களுக்கு கூட இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வேக விடுங்க. இந்த புளியோட பாருங்க, நல்லா வெந்து திக்கா ஒரு ஹல்வா பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல டேஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. நான் புளிக்கரைசல் சேர்க்கிறப்பவே உப்பு சேர்த்துட்டேன், அதனால எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்கல. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டோவை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு புளிக்காய்ச்சல் மட்டும் எடுத்து சாதம் சேர்த்துடலாம்.
இங்கே நான் 150 கிராம் அளவுக்கு வடிச்ச பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த புளியோதரைக்கு சாதம் வந்து நல்லா உதிர் உதிரா இருக்கணும், அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும், குழஞ்சிட்டா அவ்வளவா நல்லா இருக்காது. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வறுத்து வச்சிருக்க வேர்க்கடலையும் முந்திரியும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேர்த்திருக்க சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த தாளிப்போட சாதம் நல்லா கலந்தாச்சு. இது போல லைட்டா அழுத்தம் கொடுத்து ஒரு லிட் க்ளோஸ் பண்ணி 2 நிமிஷம் அளவுக்கு அப்படியே விட்டுருங்க. அடுப்பெல்லாம் எதுவும் ஆன் பண்ண வேண்டாம். இது போல மூடி போட்டு வைக்கிறதுனால அந்த சாதத்துல உப்பு காரம்லாம் நல்லா இறங்கி மிக்ஸ் ஆகியிருக்கும். இப்போ ஓபன் பண்ணி பார்த்தறலாம். சூப்பரான நெய்வேத்தியம் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்ப நம்ம பரிமாறிடலாம். நம்ம சேனல்ல வரலட்சுமி விரதத்துக்காக நிறைய பிரசாதம் வெரைட்டிஸ் இருக்கு. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். மறக்காம செக் பண்ணுங்க. உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் சந்திக்கிறேன். Until then, it's bye from Sudha Sampath. Bye bye.